வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜாய் ஃப்ரெஷ். நான் உங்கள் சார்லி. திரும்பவும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச மீனை பற்றி நான் பேச போகிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த மீன் பிடிக்கும். ரேர் பீஸு, எஸ் இட்ஸ் ஒரிஜினல் கொடுவா ஃபிஷ். வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபிஷ்ஷு, டேஸ்ட் வைஸ்லையும் சரி, நம்ம வந்து இப்போ அந்த ஃப்ளஷ்ஷு அதோடய சாஃப்ட்னஸும் சரி, அதோடய போன்ஸ் கூட இன்னும் சாஃப்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான ஃபிஷ் இது. யாருன்னா வந்து இப்போ டேஸ்ட்டுக்கு அடிமையானவங்க இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்த மீனை நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். பிகாஸ் இந்த மீன் வந்து குவாய்ட் காஸ்ட்லியர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போகும் கிலோவுக்கு. ஸோ ஏறக்குறைய வந்து உங்களுக்கு வஞ்சிர ரேட்டே வந்துடும். ஃபஸ்ட் கிளாஸான மீன் இது. ஸோ இந்த டேஸ்ட்டை விரும்புகிறவங்க டெஃபினட்டாக இதை வாணான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்ல ஃபிஷ். அதோட கட்டிங் அண்ட் க்ளீனிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் செதிலாக அடித்து முடிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து லைக் ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து ஸ்லைஸ் பண்ணுற போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும் போது பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதோடய ஃப்ளஷ்ஷு. ஸோ எக்ஸ்பெஷலி நம்ம வந்து ஃப்ரைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதை நம்ம. ஸோ நல்ல மசாலா போட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. எங்கள் கஸ்டமர்ஸ் கூட நாங்கள் நிறைய டெலிவரி கொடுப்போம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒரு கம்பெனியோட மசாலாவும் நாங்கள் கொஞ்சம் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஃப்ரை பண்ண வேண்டிய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது அந்த சில இதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காண்டாக்ட் கிடச்சிருக்கு, இந்த அன்னபூர்ணா மசாலான்னு சொல்லிட்டு. ஸோ அதோடய ஃபிஷ் மசாலா நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஸோ நம்ம வாங்கின பொருளுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ ரெண்டாக கட் பண்ணிட்டாரு பாருங்கள், உள்ள இருக்கிற இன்டெஸ்டைனை க்ளீன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அது அப்படியே ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணுவார். ஸோ பாருங்கள் ஃப்ளஷ்ஷு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி வஞ்சிரம் கூட சொல்கிறேன், நம்ம வறுத்து சாப்பிடும்போது சில நேரங்களில் வந்து துண்டு துண்டு பீஸ் கட் பண்ணி நாங்கள் குழம்பு வைப்போம். ஸோ அதில் இருக்கிற அந்த மீனுடைய தன்மை வந்து அப்படியே அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மீனும். இப்போ இந்த ஒரு 2.5 கிலோ சைஸ் மீன் இருக்கு இல்லையா, இப்போ இது ஒரு கஸ்டமர் போச்சு, மேபி அவங்க வந்து இதை வந்து பாதி குழம்புக்கும் பாதி ஃப்ரைக்கும் கூட வைக்கலாம். குழம்புக்கு வச்சாலும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரை வறுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழம்புல போட்டு அந்த மீனை நம்ம சாப்பிடும் போது ஸோ அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதே தெரியாது, டேஸ்ட்டாக வேறு இருக்கும் பாருங்கள். சும்மா அவர் கட் பண்ணும் போது பாருங்கள், செம்மையாக கட் பண்ணுறாரு பாருங்கள், நல்ல ஸ்கில் இல்லை. ஸோ வெற்றவர் பேர் வந்து முருகன். நான் இன்றைக்கி காமிச்சேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி மயில்கோலா வீடியோவில் பார்த்துப்பீங்க, அவர் பேர் வந்து குமார். இவர் வந்து அவரோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன். நான் சொன்னேன் இல்லையா, 2-3 பேர் வந்து ஒரே ஃபேமிலியிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து பேர் வந்து முருகா. குமாரும் சரி, முருகனும் சரி, என் நமக்கு தான் வந்து ரெகுலராக ஃபிஷ் கட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க அண்ணன் ஒருத்தர் புளின்னு இருப்பார், அவரும் நமக்கு தான் கட் பண்ணுறாரு. நல்ல ஸ்கில்லான பர்சன்ஸ் எல்லாமே. ஸோ பாருங்கள், சும்மா அழகாக கட் பண்ணி முடிச்சார் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சு போச்சு. இன்னும் குக் பண்ண வேண்டியதான் வேலை. இது அப்படியே பேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். ஸோ ஹெட்டு யூஸ்வலாக நம்ம எல்லா வீடியோலாம் காட்டுறது தான், ஹெட்டையும் க்ளீன் பண்ணி அதையும் நம்ம பேக் பண்ணிட வேண்டியது தான். ஹெட்டில் எப்படின்னா, ஹெட்டு வந்து சில பேர் குழம்பு வைப்பாங்க, ஹெட்டில் ஃபுல்லாக குழம்பு வச்சுட்டு இந்த ஃப்ளஷஸ் வந்து வறுப்பாங்க. ஏன்னா ஹெட்டில் ஹெட்டு போன் இருக்கு இல்லையா, ஹெட்டு ஃபுல்லாகவே. ஸோ அந்த போன்லேருந்து அந்த ஃபிஷ் டேஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கி குழம்பு அந்த மாதிரியாக வருங்க. அதே மாதிரி அதில் இருக்கிற இப்போ இந்த போனில் நல்லா குழம்புல கொதிச்சு நமக்கு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் மீட்டு. அது வந்து நீங்கள் வஞ்சரத்துலேயும் சரி கொடுவலையும் சரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், அதுக்கப்புறம் தான் தெரியும் அதோட அருமை என்னன்ட்டு. சரிடா, இது தலை எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். ஃபார் மோர் அண்ட் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.